அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழில கமெண்ட்ல கேட்ட ஒரு கேள்விக்கு தான் பதில் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க, அதாவது டிவி வந்து வீட்டுல எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கான பதில் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அது என்னென்னா, நிறைய பேர் எங்கிட்ட வந்து வீடியோஸில் வந்து சந்தேகம் கேட்டு உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி அப்படின்னு சின்ன சின்ன சந்தேகம் கேட்டுக்கோங்கன்னு என்னோடய மெயில் ஐடி வந்து நான் கொடுத்துருந்தேன். முதல்ல வந்து எல்லாரும் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போது என்ன நடக்குதுன்னா, நூற்றுக்கணக்கான மெயில் வந்து எனக்கு வருது. அதில் பெரும்பாலானவங்க வந்து அவங்க வீட்டோட பிளானை கொடுத்து செக் பண்ண சொல்கிறீங்க. ஸோ என்னால் 100 மெயில் வந்து, அதாவது 100 பிளானெல்லாம் என்னால் செக் பண்ணவே முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்படி பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இனிமேல் தயவு செஞ்சு யாரும் மெயில் பண்ணாதீங்க. உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்லேயே கேளுங்க, நான் வந்து பதில் சொல்கிறேன். இப்போது டிவி வந்து எங்கே வைக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா டிவி வந்து ஒரு வீட்டில் ரெண்டு இடத்துல வைப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம், அதாவது ஹாலில் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா பெட்ரூம்லையும் ஒரு சிலர் வந்து வைக்கிறாங்க. இதில் லிவிங் ரூமில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பெட்ரூமில் வைக்கிறது வந்து தவிர்க்கிறது நல்லது. எதனால் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் அது வந்து தூக்கத்தை வந்து பாதிக்கும். அந்த சவுண்ட் எல்லாம் கூட அப்படி இருக்குது. ஸோ என்ன நடக்கும்னா, இப்போ ரெண்டு பேர் நீங்கள் அந்த பெட்ரூமில் இருக்கீங்கன்னா, ஒரு ஆள் வந்து நீங்கள் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னொரு ஆள் ஒரு சில நேரங்களில் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா தூங்குறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அது என்னென்னா, அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த சவுண்டு எல்லாமே தூங்குறவங்களுக்கும் காதில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தூக்கத்தில் வந்து ஒரு சில நேரங்களில் அது வந்து ஏதோ ஒரு கனவு மாதிரி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ சாதாரண ஒரு படம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது பயமுறுத்துறது மாதிரி ஏதாவது ஒரு சீன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தூங்குறவங்களுக்கு அது கனவுல வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ வந்து முடிஞ்ச வர பெட்ரூமில் வந்து டிவி வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சரி, இப்போது நம்ம வந்து ஒரு ரூமில் அல்லது ஒரு ஹாலில் டிவி வைக்கிறது எங்கே வைக்கலாம், அந்த ரூமோட எந்த பகுதியில் வைக்கிறது நல்லது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அந்த ரூமோட தென்கிழக்கு பகுதி வந்து டிவி வைக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா வடமேற்கு பகுதியில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது ரொம்ப, இது ரெண்டுமே ரொம்ப நல்ல இடங்கள் தான். ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம பொதுவாக இந்த கரண்ட் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாமே இபி விஷயங்கள் எல்லாம் கூட தென்கிழக்கு பகுதியில் வைக்கலாம் அல்லது வடமேற்கு பகுதியில் வைக்கலாம்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அந்த முறைப்படி இந்த டிவி வந்து நம்ம வந்து தென்கிழக்கு அல்லது வடமேற்கு பகுதியில் வந்து வைக்கலாம். இதை வந்து எங்கே வைக்கிறத தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பகுதியிலையும் வைக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த லிவிங் ரூமோட வடகிழக்கு பகுதியிலையும் வைக்கக்கூடாது. இது ரெண்டையும் தவிர்த்துக்கோங்க. இந்த ரெண்டு பகுதிகளை தவிர நீங்கள் வேறு இடங்களில் வைக்கலாம். ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன கேட்டால் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்னென்னா, நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வாஸ்துவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று வெளிச்சம், இந்த ரெண்டு விஷயங்கள் தான். அதாவது ஒரு வீட்டுக்கு சரியான முறையில் காற்று வரணும், வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு சிலர் வந்து டிவி வச்சுருப்பாங்க, டிவி பக்கத்திலே வந்து என்ன இருக்கும், ஜன்னல்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த ஜன்னல்கள் திறந்திருக்கிற டைமில் இந்த வெளிச்சம் வந்து ஒரு சில நேரம் அந்த டிவியில் பட்டு உங்களுக்கு அந்த இமேஜஸ் வந்து சரியாக தெரியாது. டிவியில் வரக்கூடிய சீன் எல்லாம் சரியாக தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, உடனே போய் அந்த ஜன்னல் அல்லது டோர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அதை க்ளோஸ் பண்ணால் என்ன நடக்கும், உங்கள் வீட்டுக்கு சரியான காற்று வெளிச்சம் வந்து வராது. நீங்கள் ஜன்னல் வச்சதே வேஸ்ட்டு, அந்த மாதிரி ஆயிரும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் டிவி வைக்கிறதுக்கு முன்னாடி இதை தான் முதல்ல பார்க்கணும், மெயினாக பார்க்கணும். என்னன்னா, நீங்கள் டிவி வைக்கிற இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னலோட வெளிச்சம் ஏதாவது உங்களோட டிவியை வந்து அஃபெக்ட் பண்ணுதா, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சீன் உங்களுக்கு சரியாக தெரியாமல் வைக்கிறது மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்ததாக இந்த தென்மேற்கு பகுதி வடகிழக்கு பகுதியை வந்து தவிர்த்துக்கோங்க. மற்ற இடங்கள் ஓகே தான், இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதி, அதே மாதிரி வடமேற்கு பகுதியிலையும் டிவி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்க எந்த திசையை பார்த்து இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னா, கிழக்கு அல்லது வடக்கு திசை பார்த்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த சைட்லேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற டைமில் அந்த லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு வாஸ்துவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த முறைப்படியும் நம்ம வந்து டிவி வந்து அமைச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து அதாவது ஒரு டிவியை கிழக்கு பார்த்து பார்க்குறது மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, இப்போ வடமேற்கில் நீங்கள் எங்கே டிவி வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த பக்கம் உட்காந்து டிவி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது வடக்கு பகுதி தான். ஸோ நீங்கள் இங்கேருந்து வடக்கு நோக்கி உட்காந்துருக்கீங்க, அது வந்து ரொம்ப கரெக்டு.
அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் அந்த ரூமில் வந்து தென்கிழக்கு பகுதியில் வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் இங்கே வந்து சேர் போட்டு உட்காந்துட்டு பார்க்குற டைமில் கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கீங்க. ஸோ அதுவும் ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட டிவி வந்து நீங்கள் செட் பண்ணணும். மெயினாக பார்க்க வேண்டியது காற்று வெளிச்சம், அது வந்து தடைப்படாமல் இருக்கணும். டிவினால் அது தடைபட்டு போகக்கூடாது, அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம உட்காரக்கூடிய இந்த திசைகளையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. வடகிழக்கிலையும் தென்மேற்குலையும் எந்த காரணத்தினாலும் அது வைக்க வேண்டாம், அதை வந்து தவிர்க்கிறது நல்லது. மற்ற பகுதிகளில் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.